Hi friends, welcome back to our channel. Mr. Padhu, in the video, we will talk about PS1, Ponniyin Selvan, Padhu. We will talk about this. First of all, நிறைய பேர் வந்து ரிவ்யூல வந்து மட்டமா பேசிருப்பாங்க. மட்டமாட்டு பேசினவங்களை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. முக்கியமா ப்ளூ சட்டை அவர்லாம் எப்படி இந்த கதையை வந்து இவ்வளவுக்கு மட்டமாட்டு பேசுறாங்கன்னு தெரியல. பாகுபலி பாகுபலின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த பாகுபலி இப்ப இந்த டாபிக் உடக்கு முன்னாடி நான் அப்படிதான் யோசிச்சிருந்தேன். ஓஹோ பிரம்மாண்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். இந்த பாகுபலியை யார் எடிட் பண்ணாங்களோ அவங்க தான் நம்ம இந்தியாவிலே நம்பர் ஒன் எடிட்டர்ஸ். அவங்க தான் இந்த நம்மளோட PS1-ஐயும் எடிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாகுபலின்னு சொல்லும் போது பிரம்மாண்டம் சொல்லும்போது எப்படி இருந்தா ஈச்ச பில்டிங் நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு சம்டு சம்னாக்கி இங்க இருந்துட்டு 10 அடி தள்ளி போய் விடுவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கையால வந்து பெரிய வீட்டை தூக்குறது அப்படி இப்படின்னு இருந்துச்சு பாகுபல்ல. பட் இந்த பொன்னின் சொல்லுவோம்ல அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமே இருக்காது. ரியாலிட்டி எடுத்திருக்காங்க. மக்களுக்கு எது வேணும், ரியாலிட்டி வேணுமா இல்லனாக்கி இந்த எக்ஸ்ட்ராவாட்டு காட்டுறது வேணுமா, விச் மீன்ஸ் இந்த பிரம்மாண்டங்கிற பேர்ல ஒருத்த வந்து 100 பேர் அடிக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்கள் வேணுமா. இந்த விஷயங்களை வந்து பொன்னியின் செல்வர் வந்து பக்காவாட்டு ஃபுல் பண்ணிருக்குது. அது மட்டும் இல்லாம சில இடத்துல வந்து அவ்வளவுக்கு ஸ்கோர் பண்றாங்க. நான் உட்காந்து பார்க்கும்போது யாருமே அந்த இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் நம்ம படத்துக்கு போனா என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நிறைய பேர் கத்திட்டு இருப்பாங்க, நமக்கு வந்து ஸ்டோரி வந்து செம்மேட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இந்த சினாரியோல கிடையாது. சோ இந்த விஷயத்தை கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கோங்க. நாங்க போன சினாரியோல அதனால எங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க வந்து கேர்ஃபுல்லா பார்த்து பார்த்து நாங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியை நீங்க பார்க்கும் போது அமைதியா இருக்கணும், பிரசன்ஸ் நல்லா இருக்கணும், உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அந்த ஸ்கிரீன்ல இருந்துட்டே இருக்கணும். அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஒவ்வொரு விஷயம். நான் இதுக்கு முன்னாடி நினைச்சு வச்சிருந்தேன் கார்த்திக் என்ன அவ்வளவு மேஜர் ரோல் பிளே பண்ண போறாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். கார்த்திக் தலைவா ஒரு ஹேண்ட்ஸ் அப் ரொம்ப அருமையா இருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் இந்த போர் முடிஞ்சிட்டு அடுத்த சீன்ல ஒரு டான்ஸ் ஆடுவாரு. அவருக்கு உடம்புக்கேத்த டான்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் ஃபேக்டா தானே இருக்காரு, கொஞ்சம் அந்த உடம்புக்கேத்த டான்ஸ் வந்து அவ்வளவு பக்கவாட்டு பண்ணியிருந்தாரு. சூப்பர் அண்ட் அந்த ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட் தான் இருந்துச்சு, இருந்தாலுமே ரொம்ப பக்கவாட்டு பண்ணியிருந்தாங்க. நாங்க வந்து இந்த தீபாவளி பொங்கலுக்கு இதை வந்து டான்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம். இது ஒரு சைட்ல இருந்தாலும் இந்த படத்துல வந்து எந்தெந்த கேரக்டர் வந்து ரொம்பவே புரியாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நந்தினிங்கிற கேரக்டர் ஆதித்த கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சிருப்பாங்க, பட் ஆனா அது கல்யாணம் பண்ண முடியாம இருக்கும். இந்த ஸ்டோரி படிச்சவங்க தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது வந்து மிகப்பெரிய டாபிக் வந்து அந்த டாபிக்ல நான் போகிறோம். அதனால வந்து ஆதித்த கரிகாலன் வந்து சோழ தேசத்துக்கே வராம அப்படியே போர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ளவர்களுடைய மேஜர் ஸ்டோரி. அதுல வந்து ராஜராஜ சோழன் வந்து இலங்கையில இருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாட்டு போகும். அதுல ஒரு அந்த கப்பல் சீன் காட்டியிருப்பாங்க. அந்த ஜெயம் ரவி வந்து அந்த கப்பல் சீன்ல வர்றது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். கப்பல் சீன்ல வந்தியத்தேவன் கேரக்டர்லாம் ஐயோ கடைசியில வந்து இந்த கரெக்டாட்டு 2.5 மணி நேரமா என்னவோ நினைக்கிற அந்த படம், அந்த 2.5 மணி நேரம் எப்படி போச்சுனே எங்களுக்கு தெரியல. டூ பீஸ் பிராங்க் அது வந்து அவ்வளவுக்கு அருமையாட்டு எடுத்திருந்தாரு நம்மளோட மணிரத்னம். இதுல வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூங்கிற பேர்ல வந்து இந்த படத்தை ஸ்பாயில் பண்றாங்கன்னு சொல்லலாம். இயக்குநர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, பதிவு பண்ணியிருந்தாங்க. முக்கியமாட்டு 3 நாளைக்கு அப்புறம் வந்து ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு ரிவ்யூ வந்து 3 நாள் இல்ல, இப்படிப்பட்ட படத்துக்கு வந்து 1 வீக்கு அப்புறம் தான் ரிவ்யூவே சொல்லணும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்டரியை வந்து படமாட்டு எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும். நான் போய் பார்க்க போன மெண்டாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். டு பி ஃப்ராங்க சொல்ல போனா நாங்க போய் பார்த்தது வேற. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளோட மணிரத்னம் எதுக்கு இருக்காரு, பாகம் 2 எப்போ வரன்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சுட்டாரு. இந்த படம் வந்து கண்டிப்பாட்டு 1000 கோடி தாண்டணும், பாகுபலியை வந்து பீட் பண்ணும் அப்படிப்பட்ட ஒர்க்கை வந்து மணிரத்னம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணோம். வி சப்போர்ட் PS1, வெயிட்டிங் ஃபார் த PS2. நீங்க போய் பாருங்க, பாத்துக்கிட்டு நீங்க ஒரு டிசிஷன் பாங்க. பாத்துக்கிட்டு ஒருத்தங்க டிசிஷன் வந்தா அது அவங்களோட தனிப்பட்ட வரும். பாக்க முன்னாடியே ரிவ்யூ பார்த்துட்டு டிசிஷன் வர்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது. இந்த வீடியோ வந்து 1 வீக்கு அப்புறம் நான் எதுக்கு மேக் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பேட் கமெண்ட்ஸ் வந்து அந்த PS1 வந்துட்டு இருக்குது. சோ இப்படிப்பட்ட பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு டைரக்டா போய் பாருங்க. நாங்க நேத்துக்கு நைட்டு போயிருந்தோம். நைட்டு மட்டும் அவ்வளவு லேடிஸ் வந்திருந்தாங்க அவங்களோட வீட்டுல இருந்து, அவ்வளவு பேர் வந்து பாத்துட்டு போனாங்க. அவ்வளவு பேருக்குமே அப்படி ஒரு பிரம்மாண்டம் இருந்துட்டு இருந்துச்சு. PS1 நம்ம வந்து வரவேற்பு கொடுக்கணும். அவங்களோட ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் இருந்தாலுமே நம்மள என்டர்டைன்மெண்ட்
ஆரம்பிச்சு. நம்ம தான் எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா நம்ம வந்து வேல்யூ பண்ண மாட்டோம். நமக்குள்ள மணிக்கு வந்து நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள மணிக்கு வந்து நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஏன்னா நம்ம வந்து எல்லா படத்துமே ரிவ்யூலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நமக்கு பிடிச்ச படம் அது மட்டும் இல்லாமல் நல்லா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய படத்துக்கு மட்டும் தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சீதாராமனுக்கு ரிவ்யூ பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்1க்கு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு படம் தான் நம்ம சேனல் இப்போதைக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். ரெண்டு படமே அட்டகாசமான படங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட லைஃப்ல. இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா வேல்யூபிளா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.